மொத்தம் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த முதல் 30 ஆண்டுகளை நம் ஆண்டு வரிசையில் குரோனாலஜிக்கலாக பார்க்க முடிந்தது. இந்த மிச்சம் இருக்கிற 90 வருடங்கள் அவர் நடத்திய பல செயல்களை அந்த ஆண்டு வரிசையில் குரோனாலஜிக்கலாக பார்ப்பது கொஞ்சம் கடினமான விஷயம். அதனால் அவருடைய வாழ்வின் சம்பவங்களை அவர் செய்த விஷயங்களை நாம் 1, 2, 3 என்று ஒரு வரிசையில் பார்ப்போம். இரண்டு வரிகள் நாகஸ்வரவல்லி என்ற ராகம் கொஞ்சம் அபூர்வமான நாகஸ்வரவல்லி கொஞ்சம் அபூர்வமான ராகம் என்பதால் அதை நான் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. 1, 2 என்ன இதுதான், அதாவது ஆத்மாவும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று கூறுவது அத்வைத்தம். நாம் பல பல விதங்களாக பல காட்சிகளை பார்ப்பதெல்லாம் நம்மளுடைய அறியாமை தான் காரணம். அந்த அறியாமை விலகிவிட்டால் ஆத்மாவுக்கும் அத ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்பது அத்வைத்தத்தின் நிலை. இதிலிருந்து இரண்டுமே வேறுபட்டது என்றது துவைத்தம். விசிஷ்ட அத்வைத்தம், குவாலிஃபைட் நான் டுவேலிசம். இதில் சில பரமாத்மா ஒன்றுதான் என்பதை அத்வைத்தமும் விசிஷ்ட அத்வைத்தமும் ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனால் அங்கு அத்வைத்தத்தில் பரமாத்மா நிர்குணம், நிராகாரம், அதாவது அதற்கு ஒரு உருவம் இல்லை, எந்த குணமும் இல்லை என்று கூறுகிறது. ஆனால் விசிஷ்ட அத்வைத்தம் இல்லை, சத்குணம் வாய்ந்தது பரமாத்மா, எல்லா நல்ல குணங்களும் நல்ல குவாலிட்டிஸ் கொண்டது தான் பரமாத்மா. நாம் ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அடைய முடியும், ஆனால் பரமாத்மாவாக மாற முடியாது, ஒன்றாக முடியாது, அதனுடன் கலக்க முடியும் என்பதுதான் விசிஷ்டாத்வைத்தத்தின் நிலைப்பாடு. நாம் எல்லோருமே அந்த பரமாத்மாவின் அங்கங்கள். இப்போ கை கால்லாம் உடம்பு முழுசுன்னு சொல்ல முடியாது, அது கை அது கால். நாம் அதுபோல் அந்த பரமாத்மாவின் அங்கங்கள் தான். நானே முழு உடம்புன்னு ஒரு கை சொல்லிக்க முடியாது, அதுதான் விசிஷ்டாத்வைத்தம். கொஞ்சம் புரியறதுக்காக சொல்கிறேன். இது இந்த விசிஷ்டாத்வைத்த தத்துவம் தான் ராமானுஜர் பரப்பியது. அவர் அதை ஏற்படுத்தியது அல்ல. இதற்கு முன்னாடி போதானியர் எல்லாரும் பேசியது தான் விசிஷ்டாத்வைத்தம். ஆனால் ராமானுஜர் மூலமாக அது பாரதம் முழுவதும் பரவியது. அத்வைத நிலை Oh.
குரு என்ற எண்ணிக்கையை நாம் இரண்டாக பார்ப்போம். அவருடைய மூன்று சிஷ்யர்கள், பிரதான சிஷ்யர்கள் மூன்று பேரை பார்ப்போம். பிறகு ஆளவந்தாரின் மூன்று ஆசைகளை அவர் எப்படி நிறைவேற்றினார் என்று இரண்டாவதாக பார்ப்போம். சந்நியாசம் வாங்கி கொண்ட பிறகு பூர்வாச சம்பந்தங்களை எல்லாம் அறுத்துவிட வேண்டும் என்றது தான் ஒரு பரவலான நிலைப்பாடு. ஆனால் ராமானுஜர் இதிலிருந்து விலகி நின்றார். அதில் ஏன் என்று விளக்கமும் கொடுக்கிறார். பூர்வாசத்தில் இருந்தவர்கள் நம் நிலை மாறும் பொழுது அவர்களும் மாறி இந்த நிலைக்கு பாதகம் ஏற்படாதவரை இதுக்கும் அவர் ஒத்துழைப்பு கொடுத்து ஹேதுவாக இருந்தால் அவர்களை வைத்துக்கொள்வதில் கூட வைத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பது ராமானுஜரின் கருத்து. அதற்கேற்றாற்போல் அவர் இளம் பிராயத்திலேயே கூட இருந்த கூரேசரை பிரதான சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார். அவருடைய சகோதரியின் மகன் தாசர்தி என்பவர் பிற்காலத்தில் முதலியாண்டானாக பெயர் பெற்றார். சித்தி பையனை பற்றி முன்னாடியே பார்த்தோம். கோவிந்த பட்டர் பின்பு எம்பார் என்ற சிஷ்யனாக மாறுகிறார். இதில் முக்கியமாக கூரேசரை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அவர் மிக செல்வம் செல்வாக்கு வாய்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். தன் சொத்துக்களை எல்லாம் நற்காரியத்திற்கே செலவிட்டு ராமானுஜர் மீது ஒரு அதீத பிரியம் பக்தி கொண்டவர். இவருடைய அந்த மெமரி பவர், ஞாபக சக்திக்கு ஈடு இணையே இல்லை. ஒரு முறை ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்காக ராமானுஜர் காஷ்மீரம், இது இப்பொழுது பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் தான் அந்த சரஸ்வதி பீடத்தில் அந்த லைப்ரரியில் தான் அந்த ஸ்ரீ பிரம்மசூத்திரத்தின் ஒரு விருத்தி புத்தகம் இருந்தது. அதை ஆதார நூலாக கொண்டு தான் பாஷ்யம் எழுத வேண்டும் என்று அங்கு செல்கிறார். அங்கு போனதுக்கு அப்புறம் அவர்கள் அதை கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். ராமானுஜருக்கு வருத்தமாகி போய்விடுகிறது. என்ன இவ்வளோ தூரம் வந்து அது ஆதார நூல் இல்லாமல் நான் எப்படி எழுதுவது என்று. கூரேசன் சொல்லுகிறார், எதற்கெதற்கு கவலைப்படுகிறீர்கள், ஒரு அக்ஷரம் தவறாமல் தான் நான் நினைவில் வைத்திருக்கிறேனே, உங்களுக்கு எங்கு சந்தேகம் வருகிறதோ கேளுங்கள் என்று. அதை வைத்து கொண்டு ராமானுஜரும் மிக சிறப்பாக பாஷ்யம் எழுதி முடிக்கிறார். இதை பற்றி இன்னும் சில விவரங்கள் அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம். இது மட்டுமல்ல, கூரேசர் அந்த காலத்தில் இருந்த அந்த கிரிக்கெட் சோழன் என்பவன், அவன் ஒரு வெறி பிடித்த சைவ நிலையில் இருந்தவன். அதனால் ராமானுஜரை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவரை ஒரு வாதத்திற்காக அழைக்கிறான். இதை அறிந்து கொண்ட கூரேசரும் பெரிய நம்பிகளும் ராமானுஜரை மேற்கோட்டைக்கு சென்று விடும்படி பணித்து இவர்கள் இரண்டு பேரும் சோழனை எதிர்கொள்கிறார்கள். வாதம் முடிந்த பிறகும் சோழனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. கூரேசரின் கண்களை பிடுங்கி விடுகிறான். அவர் ஆச்சாரியனுக்காக தன் கண்ணையும் இழக்க துணிந்தவர் கூரேசன். சிறுவயது முதல் உடையவருடன் மூவர் சம்பந்தப்பட்டவர்கள் சந்நியாசம் பூண்ட பின்னரும் சிந்தையில் நின்றவர்கள் சிலிர்க்கும் கேட்டார் முதலியார் நினைவில் வைத்தார் நகல் எடுத்த
வந்தாரின் மூன்று ஆசைகள். இதில் முதல் ஆசை வந்து பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்ட அத்வைத்த கோணத்தில் பாஷ்யம் எழுத வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. அவர் காலத்தில் அதை பூர்த்தி செய்ய முடியவில்லை. ராமானுஜர் அதை தான் முன்னாடி பார்த்தோம். அந்த பிரம்மசூத்திரத்தை ஆதார புத்தகமாக எடுத்துக்கொண்டு வந்து இவர் பாஷ்யம் எழுதுகிறார். இதை அவர் அரங்கேற்றும் பொழுது சரஸ்வதி தேவியே இதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்று தான் பெயர் வைக்க வேண்டும், அவ்வளவு உத்தமமாக இருக்கிறது என்று ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர் சூட்டி இவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று பட்டமும் அளிக்கிறார். இரண்டாவது ஆசை இவருக்கு திருவாய்மொழிக்கு பாஷ்யம் விளக்கம் எழுத வேண்டும் என்பது. அதை பிள்ளான் என்று இவருடைய சிஷ்யர் மூலமாக நிறைவேற்றுகிறார். அந்த புத்தகத்துக்கு 6000 படி என்று பெயர். மூன்றாவது ஆசை ஆளவந்தாருக்கு வேதம் கொடுத்த, வேதங்களையெல்லாம் தொகுத்து கொடுத்த வேதவியாசர், அவருடைய தந்தை பராசரர், இவர்கள் பேர் அதாவது வழக்கத்தில் இருக்க வேண்டும், புழங்க வேண்டும் என்பதற்காக இரண்டு, ஆனால் அதை இரண்டு உத்தமமான வைணவர்களுக்கு தான் வைக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை வேறு இருந்தது. அதனால் கூரேசரின் இரு பிள்ளைகளுக்கும் அந்த இரண்டு பேரையும் வைத்து அந்த மூன்றாவது ஆசையையும் நிறைவேற்றி வைக்கிறார் உடையவர். சொன்னதை செவ்வனே செய்யும் பாஷ்யம் படையே.
எண்ணிக்கையில் அவர் கொஞ்சம் நீண்ட காலம் வாழ்ந்த நான்கு ஊர்களை பார்ப்போம். சந்நியாசம் பூண்ட பிறகு அவர் பல எல்லா திவ்ய தேசங்களையும் சென்று சேவித்தார். திக்விஜயம் என்றால் பாரத தேசத்தின் குறுக்கும் நெடுக்கும் சென்று வைணவத்தை பரப்பினார். ஆனால் முக்கியமான அந்த நாலு ஊர்கள் என்ன என்பதை பார்ப்போம். அவர் பிறந்த ஊர், அதற்கு முற்காலத்து பெயர் பூதபுரி, இப்பொழுதுதான் ஸ்ரீபெரும்புதூர் என்று கூப்பிடுகிறோம், திருப்பெரும்புதூர் இல்லை ஸ்ரீபெரும்புதூர். அவர் படித்தது காஞ்சியம்பதி. ஒரு சந்நியாசம் பூணும் அளவுக்கு, ஒரு மடாதிபதி ஆகும் அளவிற்கு பக்குவம் ஏற்படுத்தி கொடுத்தது காஞ்சியம்பதி. அவர் ஆச்சாரியன் ஆனதுக்கு பிறகு ஸ்ரீரங்கத்தில் தான் நெடுங்காலம் வாழ்ந்து வந்து பல கைங்கரியங்கள் செய்து வந்தார். அன்றைய காலத்தின் கட்டாயத்தால் மேல்கோட்டைக்கு ஒரு 12 ஆண்டுகள் சென்று மறைந்து இருக்கும் நிலை ஏற்பட்டது. மேல்கோட்டையை பற்றி கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாம். மேல்கோட்டைக்கு இவர் சென்றிருக்கும் பொழுது அங்கே நிறைய சமணர்கள் இருந்தார்கள். இவர் மாற்றவில்லை, அவர்கள் மாறினார்கள் என்று தான் கூற வேண்டும். இவருடைய கருத்துக்களை கேட்டு மனமாற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இவர் மதம் மாற்றவில்லை. அப்பொழுது அங்கிருந்த அந்த உற்சவ மூர்த்தியை
டெல்லி அரசன் அபகரித்து சென்று விட்டான் என்று கேள்விப்பட்டு டெல்லி வரை செல்கிறார். அங்கு பார்த்தால் அந்த ராஜகுமாரி ஒரு சிறு குழந்தை, அதை விளையாட்டு பொம்மையாக வைத்து கொண்டு உற்சவமூர்த்தியுடன் விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த டெல்லி அரசன் ஆணவமாக சொன்னான், முடிந்தால் அந்த சிலையை நீ கூப்பிடு, வந்தால் எடுத்துக்கொண்டு செல் என்றான். இவரும் செல்லப்பிள்ளாய் வாரும் என்று கூப்பிட அந்த சிலையும் அவர் மேல் மடியில் அப்படியே ஒரு மழலை போல் வந்து அமர்ந்து கொள்கிறது. அதை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்கிறார் மேல்கோட்டையில். திருப்பதிக்கு இவர் ஒரு வாட்டி சென்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய சர்ச்சை, அது ஒரு சண்டை அளவுக்கே சென்று விட்டது. சிவனா விஷ்ணுவா என்ற ஒரு தகராறு அங்கே. இதை எப்படி சமாளிப்பது என்று தெரிய இவர் உபாயம் சொன்னார். அந்த அர்ச்சாமூர்த்தியிடமே விட்டு விடுவோம், அவருக்கு சிவனாக தோன்ற வேண்டுமா இல்லை விஷ்ணுவாக தோன்ற வேண்டுமா என்று. சூலத்தையும் வைப்போம், சங்கு சக்கரத்தையும் வைப்போம், காலையில் அவர் எதை தாங்கிக் கொள்கிற ஏற்றுக்கொள்கிறாரோ அதைப்படி நாம் சேவித்துக் கொள்வோம் என்று. அடுத்த நாள் காலையில் அவர் சங்கு சக்கரத்துடன் காட்சி அளிக்கிறார். அதனால் அப்பனுக்கு சங்காழி அளித்தவர் என்றும் ஒரு பட்டப்பெயர் இவருக்கு உண்டு. ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இவரது வாழ்வில், ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் பாடும்பொழுது ஒரு வேகத்தில், நான் பெருமாளை கல்யாணம் செய்து கொண்டால் நம்மளாம் வேண்டிக்கிறோம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம், எனக்கு இது பண்ணு அப்படின்னு. அதே போல் ஆண்டாளும் சொல்லியிருக்கிறாள், நான் ஒரு 100 கங்காளம் வெண்ணெய், 100 கங்காளம் அக்கார வடிசல் கொடுக்கிறேன் நான் திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் பெருமாளுடன் கலந்து விட்ட பிறகு அந்த நேர்த்திக்கடனை பூர்த்தியே செய்யவில்லை. திருப்பாவை மீது ராமானுஜருக்கு ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு உண்டு. அவருக்கு திருப்பாவை ஜீயர் என்ற ஒரு பட்டப்பெயரும் உண்டு. ஆண்டாள் சொன்னியதை செய்யாமல் போய் அவளுக்கு ஒரு கலங்கம் வந்துவிடக்கூடாதே என்பதற்காக இவர் திருமாலயம் ஜோலை அழகனுக்கு 100 கங்காளம் வெண்ணையும் 100 கங்காளம் அக்கார வடிசலும் சமர்ப்பித்து விட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் சென்று ஆண்டாளை சேவிக்க எண்ணுகிறார். என்ன ஆச்சரியம், அர்ச்சாரோபத்தில் இருக்கும் ஆண்டாள் அங்கெழுந்து எழுந்து கோவில் அன்னனோ வந்திருப்பது என்று கூப்பிடுகிறாள். வைணவத்தில் கோவில் என்றால் அது ஸ்ரீரங்கம்தான். ஒரு அண்ணன் தான் தங்கைக்கு ஒரு கலங்கம் என்றால் முன்னின்று அதை சரி செய்வான். ஆண்டாள் வாழ்ந்த காலம் எப்பொழுதோ, ராமானுஜர் காலம் கலியுகம், ஆனால் அதை ஒரு அண்ணனாக பாவித்து ஆண்டாளே அண்ணன் என்று கூப்பிடும் ஒரு பாக்கியம் பெற்றவர் ராமானுஜர். செல்லப்பிள்ளை வா
நீங்கள் சென்று ஆச்சாரியர்களை பார்ப்போம். இந்த ஐவரும் ஆளவந்தாரின் சிஷ்யர்கள், மகத்தான சிஷ்யர்கள். திருக்கச்சி நம்பியும் ஆளவந்தாரின் சிஷ்யர் தான். ஆனால் இந்த ஐந்து ஆச்சாரியார் வரிசையில் அவரை என்னவோ சேர்த்து கொள்வதில்லை. நாம் பார்த்தோம் முன்னாடியே, மகாபூர்ணர் என்ற பெரிய நம்பிகள் தான் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தார். இவருடைய மாமா திருமலை நம்பிகள் சைலபூர்ணர் என்ற இன்னொரு பேர் உண்டு. அவர் இராமாயணத்தின் உள்ள அர்த்தங்களை, ரகசிய காவியம் என்ற இராமாயணத்திற்கு ஒரு பேர், அதில் இருக்கும் ஆழமான கருத்துக்களை அவர்தான் இவருக்கு தெரிவித்தார். திருமலை ஆண்டான் திருவாய் மொழியில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை இவருக்கு போதிக்கிறார். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவாய் மொழி இல்லாத சில, திருவாய் மொழி பெரும் பங்கு வகிக்கிறது. அதற்கு இல்லாத மிச்ச பாசுரங்களுக்கு திருவரங்கத்து அறையர் போதிக்கிறார். கோஷ்டி பூர்ணர், திருக்கோஷ்டி நம்பிகள், அவர்தான் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் எல்லாம் சொல்லுகிறார். அந்த அஷ்டாட்சர மந்திர அந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். அது என்ன என்பதை பின்னாடி பார்ப்போம். அளித்த திருமலை நம்பிகள்
ஆறு என்ற எண்ணிக்கை கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்டுக்கு போகிறோம். முன்னாடியே பார்த்தோம், பெரிய தேவபெருமானே ஆறு வாக்கியங்கள் சொன்னார். அதில் ஆறாவது ஒரு கட்டளை என்பதை முன்னாடியே பார்த்து விட்டோம். முதல் ஐந்து என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். அகமேவ பரத்வம், அதாவது பரமாத்மா நான் தான், நான் தான் இந்த பிரபஞ்சம் எல்லாத்திற்கும் காரணம். யாமே பரப்ரஹ்மம் பிரபஞ்சத்தின் காரணம், இரண்டாவது வாக்கியம். இது முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு, ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியும் ஆனால் இணையாக முடியாது, அதுதான் இங்கே கூறப்படுகிறது. தர்சனம் பேத ஏவச்ச யாதும் ஆகினிற்கும் பரமாத்மா ஆகிய நானும் ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அடைய முடியும், அதற்கு மார்க்கத்தையும் மூணாவது வாக்கியத்தில் சொல்லுகிறார். ஞான மார்க்கம், ஞானயோகம், கர்மயோகம், பக்தியோகம், இதை தவிர சரணாகதி என்ற ஒரு தத்துவம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே உரித்தானது, அதை தான் இங்கு குறிப்பிடுகிறார் பெருமாள். உபாயேஷோ பிரபத்தியாஸ், சரணாகதி பிரபத்தி டோட்டல் சரண்டர், அதை செய்துவிட்டால் அது மோட்சத்திற்கு மார்க்கம் என்று கூறுகிறார். மோக்ஷத்திற்கு மார்க்கம் தேடும் மனித மனதில் வாங்கிக் வாக்கியத்தில் சரணாகதி செய்தால் என்ன லாபம், ஒரு சுலபமான வழி ஒன்று சொல்லுகிறார். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், இதுதான் ஒரு ஆழ்வாரும் முன்னாடியே அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் என்று, அந்த கடைசி காலத்தில் நாம் என்ன மனநிலையில் இருப்போமோ, நினைவே இருக்குமோ இல்லையோ, பல டியூபுகள் மாட்டிக்கொண்டிருப்போமோ தெரியவில்லை. அதனால் இப்பொழுதே சரணாகதி செய்து விட்டால் மோட்சம் அளிப்பது தன்னுடைய வேலை, நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்று அப்படி என்று சொல்லுகிறார். பிராணம் பிரியும் நிலையில் என்னை நினைக்க தேவையில்லை, பரமபத பதவி அருள்வது என் வேலையே, பிரபத்தி செய்தவன்
ஆறாவது வாக்கியம், தேகாவசானே முக்திஷ்ய, அதாவது பெருமாள் நினைத்தால் அவர் அருள் இருந்தால் நம்மளுடைய சஞ்சித கர்மாவையும் ஆகமி வரப்போகும் கர்மாவையும் பொடி பொடியாக்கிவிட வேண்டும், இல்லாமல் செய்துவிட முடியும். ஆனால் பிராப்தம், அதாவது இந்த ஜென்மத்தில் நாம் என்ன கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமோ, நம் புண்ணியத்தால் என்ன சுகங்களை அனுபவிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு இந்த பிறவி முடிந்த பின் தான் மோட்சம் கிடைக்கும். அதற்கு இந்த உடல் சரிய வேண்டும், அதற்கு பின்னால் தான் மோட்சம் என்பதை கூறுகிறார். சரணாகதி செய்ததும் சட்டென்று கிட்டாது பரம பத பதவியே சரீரம் சடலமான அகர்ணம் எட்டு என்ற எண்ணிக்கைக்கு இப்பொழுது வருவோம். அஷ்டாட்சர மந்திரம், இந்த சம்பவம் எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமாக தெரியும். இந்த அஷ்டாட்சர மந்திரம், அதாவது திருமந்திரம் துவயம், சரமஸ்லோகம், சரமஸ்லோகத்தில் மூன்று, வராக சரமஸ்லோகம், ராமச்சரமஸ்லோகம், கிருஷ்ண சரமஸ்லோகம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஆச்சாரியனிடக்கிட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பியை நாடுகிறார். அவர் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது என்பதில்லை, இதெல்லாம் அந்த காலத்தில் தானே வைத்து கொண்டிருந்தார்கள் இல்லை, அந்த காலத்தில் அதற்கு நீ தகுதியானவனா என்று சோதித்து பார்த்துதான் ஆச்சாரியர்கள் சொல்வது வழக்கம், எல்லோருக்கும் சொல்லிவிடுவது இல்லை. அந்த அடிப்படையில்தான் ராமானுஜருக்கு எவ்வளவு அதில் ஈடுபாடு இருக்கிறது என்பதை சோதிக்க அவரை 18 முறை நடக்க வைத்தார். 18வது முறை இவர் போகும்பொழுது இவர் கூட முதலியாண்டானையும் கூரேசரையும் வேற கூட்டி போகிறார். அவர் சொன்னார், நான் ஒருவனை மட்டும்தானே வர சொன்னேன் என்று. அதற்கு இவர் பதில் சொல்கிறார், இந்த வரி முன்னாடி பாடப்பட்டது, அந்த மூன்றாவது அவருடைய சிஷியர்களை பற்றி பேசும்பொழுது, ஒரு சந்நியாசியாக திருதண்டத்தையும் யக்ஞோபவித்தத்தையும் நான் எப்படி விட்டு வர வேண்டும், நான் முதலியாண்டானை திருதண்டமாகவும் கோரேசரை யக்ஞோபவித்தமாகவும் தானே பார்க்கிறேன், இது எப்படி நியாயப்படும், ஒரு சந்நியாசி இதெல்லாம் விட்டுவிட வருமான்னு. அவருடைய அந்த வாத திறமையை பார்த்து அவர்களுக்கும் திருக்கோஷ்டி நம்பியார் அந்த திருமந்திரத்தை உபதேசம் செய்கிறார். ஆனால் சொல்கிறார், நான் எப்படி உன்னை சோதித்து பார்த்து சொன்னேனோ அதே போல் நீ எல்லோருக்கும் சொல்லக்கூடாது, இது ஒருவனுக்கு மட்டும்தான், பல சோதனைகளுக்கு பிறகு அவன் தகுதியானவனா என்று தெரிந்த பிறகுதான் நீ மற்றவருக்கு இதை உபதேசிக்க வேண்டும் என்று. பரவலாக கூறப்படுவது போல அவர் ஒன்றும் ஒரு கோவில் உச்சியில் ஏறி நின்று கத்தவில்லை, அவர் வெளியில் வந்து எனக்கு மோட்சத்திற்கு ஒரு வழி தெரிந்து கொண்டேன், விருப்பம் இருக்கிறவள் வந்து இந்த கோவிலில் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ளலாம் என்று தான் சொன்னார். பலர் ஓ இப்படி ஒன்று இருக்கிறதா என்ற ஆர்வத்துடன் வந்து கேட்டுக்கொண்டார்கள். இது இப்படி நடந்தது என்று தெரிந்து திருக்கோஷ்டி நம்பியார் மிக கோபம் கொண்டார். நான் ஒரு ஆச்சாரியன் ஒரு குரு சொன்னதை மீறி நடந்தால் நரகத்திற்கு செல்வாய் என்பது உனக்கு தெரியாதா என்று அவர் கூற, அதற்கு உடையவர், நான் ஒருவன் நரகம் சென்றால் பரவாயில்லை, ஆனால் இவ்வளவு பேர் மோட்சம் செல்கிறார்களே அது எனக்கு திருப்தி தான் என்று சொன்னார். இப்படியும் ஒருவர் உண்டா அப்படி என்று எம்பெருமானார் நீ என்று பட்டப்பெயர் அளிக்கிறார்.
பரம வைதீக சித்தாந்தம் எனப்பட்டது. ராமானுஜர் தரிசனம் என ஆயிற்றே, ராமானுஜர் தரிசனம் என ஆயிற்றே. ஒம்பது என்ற எண்ணிக்கையில் அவர் எழுதிய ஒம்பது கிரந்தங்களை பார்ப்போம். இதற்கு ஸ்ரீ சூக்திகள் என்றும் பெயர் உண்டு. சூக்தி என்றால் சமஸ்கிருதத்தில் ஒரு குட் வேர்ஸ், குட் வேர்ட், கரெக்ட் எக்ஸ்போசிஷன் என்று பல அர்த்தங்கள் உள்ளன. இது ஒரு புரிதலுக்காக, நம்மளுக்காக நாம் அதை ஒரு நான்றாக பிரித்து பார்க்கலாம். ஆழ்ந்த ஞானம் உடையவர்கள், வேதாந்திகள், அவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சில விஷயங்கள் ஸ்ரீ பாஷ்யம், வேதார்த்த சங்கிரமம், கீதா பாஷ்யம். மேலோட்டமாக விசிஷ்டாத்வைத்தம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு வேதாந்த தீபம், வேதாந்த சாரம். கத்யம் மூன்று சாதித்திருக்கிறார். கத்யம் என்றால் புரோஸ் என்று ஒரு அர்த்தம். கத்யம் என்றால் ஒரு பொக்கிஷம், அதாவது கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டு விதத்திலும் அந்த அர்த்தம் பொருந்தும் அவருடைய படைப்புக்கு. சரணாகதி செய்த எப்படி செய்வது, செய்தால் என்னெல்லாம் லாபம் என்பதையெல்லாம் விளக்கமாக கூறும் புத்தகம்தான் சரணாகதி கத்யம். இவரே ஸ்ரீரங்கத்தில் சரணாகதி பங்குனி உத்திரத்தில் அன்று சரணாகதி செய்கிறார். அதுதான் ஸ்ரீரங்க கத்யம். சரணாகதி செய்ததற்கு பிறகு இவருக்கு ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகிறது. அந்த அனுபவத்தில் இந்த நித்திய சூரிகள், வைகுண்டத்தில் நாம் பரமபதம் அடைந்தால் வைகுண்டத்தில் எப்படியெல்லாம் வாழ்வோம், நித்திய சூரிகள் என்ன செய்கிறார்கள் எல்லாம் அவருக்கு கண்முன் தோன்ற அதை கூறுகிறார் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தில். சாமானியர்கள் நம் போல் சம்சாரத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கும் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நித்திய கிரந்தம் இதில் ஒரு 15 கோட்பாடுகள் வைத்திருக்கிறார். எப்படி அன்றாட அனுஷ்டானங்கள் செய்வது என்பது பாகவத ஆதார பிரயோகா என்றும் இந்த புத்தகத்திற்கு பேருண்டு. நவரத்தினமான நவ கிரந்தங்கள் நர்கதிக்கு வழிகாட்டும், ஸ்ரீ சூக்திகள் பிறவாது பேரானந்தம் கொள்ளும் உபாயம் உணர்த்துபவை பரவித்யா என்னும் உய ஞானம் உள்ளடக்கிய உபனிஷத் ஞாபவை சூத்திர உரை சிகரம் தொட்டு
உடையவர்க்கு உண்டானது பிரபதி செய்த பின் புஷ அனுபோதே உடையவர்க்கு உண்டானது பிரபதி செய்த பின் உடையவர் ஒரு சிறந்த வேதாந்தி மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆச்சாரியன் மட்டும் அல்ல, ஒரு சமுதாய சமநோக்கு கொண்டவர் மட்டும் அல்ல, ஒரு சிறந்த நிர்வாகியும் கூட. அவர் இந்த சம்பிரதாயத்தை பரப்புவதற்காக 78 சிம்மாசனாதிபதிகள் முதலிகள் என்பவர்களை நியமிக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய கோட்பாடுகள் எல்லாம் கொடுக்கிறார். ஒவ்வொரு அந்த வழியாக வளர்ந்தவர்கள் இப்பொழுதும் ஆச்சாரியர்கள் உண்டு. சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் அவர்கள் ஆச்சாரியன் யார் என்று, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இவ்வளவு செய்து முடித்து 120 ஆண்டுகள் வாழ்ந்து பிங்கள ஆண்டு பரமபதம் ஏதினார். பரந்தாமன் பிராட்டி கருணை பலருக்கு கேட்ட பத்தேந்த சம்பிரதாய சிம்ஹாசனாதிபதிகள் அதற்கு வழிகாட்ட அவரது சித்தாந்தம் வளர ஆவன செய்த அகவை 120 பிங்கல ஆண்டு பரந்தாமன் பாதம் சென்றடைந்த எந்த பெருமாள் கோயிலுக்கு சென்றாலும் உடையவரை அர்ச்சாரூபத்தில் விக்கிரக ரூபத்தில் சேவிக்கலாம். ஆனால் 4 ஸ்தலங்களில் இந்த அர்ச்சாரூபம் கொஞ்சம் விசேஷமானது. ஸ்ரீரங்கத்தில்தான் அவர் பரமபதம் எய்தினார். இங்கு அவருடைய பூலோக திருமேனியே பதப்பட்ட நிலையில் இருப்பதாக பலர் கருதுகிறார்கள். அதனால்தான் அது தானான திருமேனி என்று அழைக்கப்படுகிறது. அவருடைய அந்திம காலத்தில் சிஷ்யர் ஒருவர் 5 உலோகங்களால் ஆன ஒரு விக்கிரகத்தை செய்து அவர் முன் வைக்கிறார். அதை பார்த்து உடையவர் மனமகிழ்ந்து தழுவிக்கொள்கிறார். அவர் அதை மனமகிழ்ந்து தழுவியதால் அது தானுகந்த திருமேனி என்று அழைக்கப்படுகிறது. அந்த தழுவலின் பொழுது அவருடைய ஆன்மீக சக்தி அத்தனையும் அந்த விக்கிரகத்துள் நுழைந்து விட்டதாக ஐதீகம்.
அந்த விக்கிரகம் இப்பொழுது அந்த விக்கிரகம் ஸ்ரீபெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அங்கு சென்று அவரை விசேஷமாக சேவித்துக்கொள்ள மேல்கோட்டையிலிருந்து அவர் கிளம்பும் பொழுது அங்கிருக்கும் அடியவர்கள் அவரை பிரிய மனம் வராமல் தவிக்கின்றனர். அவர்களுக்காக ஒரு விக்கிரகம் செய்து பிரதிஷ்டை செய்கிறார். அது தமர் உகந்த திருமேனி. தமர் என்றால் அடியவர். நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு கொடுத்து சென்ற அந்த திவ்ய விக்கிரகம் பல ஆச்சாரியர்கள் வழியாக கைமாறி இப்பொழுது திருக்கோஷ்டியூர் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அங்கும் சென்று அவரை விசேஷமாக சேவிக்கலாம். அவருடைய சித்தாந்தங்களையோ கிரந்தங்களையோ படித்து அவர் இருக்கிறார் நம்முடன் என்று உணர்வதற்கு எத்தனை பேரால் முடியும், எத்தனை பேருக்கு அந்த பக்குவம் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு அர்ச்சாரூபம் எல்லோருக்கும், சாமானியர்கள் அனைவருக்குமே ஒரு நம்பிக்கை ஊட்டும் விஷயம். அதனால் அந்த அர்ச்சாரூபங்களை விசேஷமாக இந்த ஸ்தலங்களில் சென்று சேவிக்கலாம்.
விரும்பி வர